யாரும் சுகமா இருக்கிறீங்களா? யாரெல்லாம் கத்தடி நாமத்து சுகமா இருக்கிறீங்க? ஆமென். சரி, இந்த மாதம் என்ன மாதம்? ஜூன் மாதம் தானே. ஜூன் மாதத்துல என்ன முக்கியமான நாள்? உலக சுற்றுச்சூழல் தினம் தானே. ஆமா, எல்லா தொலைக்காட்சியிலயும் அது போல நாங்க நிறைய இடங்கள்ல சொல்றாங்க தானே. ஆமா, உலக சுற்றுச்சூழல் தினம்னா என்னது தெரியுமா? உலகம்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நாங்க இருக்கிறோம் எங்க உலகம் எங்களுக்கு தெரியும். சுற்றுச்சூழல்னா என்னது? எங்களை சுத்தி இருக்க சூழல் தான் சுற்றுச்சூழல்னு சொல்லுவாங்க. சரி குட்டீஸ், உங்களை சுத்தி என்னென்னலாம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். வீடுகள் இருக்குது, வேற மரங்கள் இருப்பாங்க, அக்கா பின்னாடி மரம் இருக்குது, செடி கொடிகள் பூக்கள், வேற வீட்டுல நாங்க சிலவங்க செல்ல பிராணிகள் வளர்ப்போம். அப்ப பிராணிகள் இருக்கு, மிருகங்கள், பறவைகள், அது போல அப்படி நிறைய கலை. சிலவங்க வீட்டுல வந்து நீர்வீழ்ச்சிகள் இருக்கும், ஆறுகள் இருக்கும். ஆமா, சரி, இந்த காரியங்களை பார்க்க நேரம் இதெல்லாம் யாரால படைக்கப்பட்டுச்சு? எங்கட கடவுளால தானே. ஆமா, இது சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? எங்கட வேதாகமத்துல எந்த புத்தகத்துல இருக்கு கடவுளோட படைப்பை பத்தி? நாங்க முதல்ல படிச்சிருக்கோம் தானே. ஆதியாகமத்துல இருக்கு தானே, ஆதியாகமம் முதலாம் அதிகாரத்துல இருக்கு. இந்த உலகத்தை இவ்வளவு அழகா படிச்சிருக்காரு கடவுள். எத்தனை நாளுக்குள்ள படிச்சாரு? சரியா சொன்னீங்க, 6 நாளைக்குள்ள இந்த உலகத்தை அவ்வளவு அழகா படிச்சாரு. இது உலகத்தை படிச்ச பிறகுதான், இந்த உலகத்துல அழகான காரியங்கள் எல்லாமே எங்களுக்காக படிச்ச பிறகுதான் கடவுள் படைக்கிறாரு. யார? ஆதாமையும் ஏவாள், அதாவது மனிதர்களை படைக்கிறாரு தானே. ஆமா, அப்புறம் வந்து 7வது நாள் கடவுள் ஓய்ந்திருந்தாரு தானே. ஆமா, அது போல பாருங்க, மனிதர்களாக எங்கள மேல கடவுள் எவ்வளவு அன்பா இருக்காரு. ஏன்னா இயற்கை அவ்வளவு அழகா படிச்ச பிறகுதான் யார்ட கையில கொடுக்கறாரு? ஆதாமே வாழ்ந்த கையில கொடுக்கறாரு. அதாவது மனிதர்களாக எங்கள கையில அந்த பொறுப்பை கொடுக்கறாரு. அவங்களுக்கு பேர் வச்சதும் மனிதர்களாகி நாங்க தான். கடவுளோட ஞானத்தினால நாங்க பேர் வச்சோம். அது போல அதை நாங்க அது போல அழகா கடவுள் எவ்வளவு அழகா படைச்சாருத்த நாங்க பார்த்துருக்கிறோம். நிறைய போட்டோஸ்ல பார்த்துருப்போம், வேற நாங்க நேர்ல கூட பாக்கணும் தானே. கடவுள் இந்த உலகத்தை, இந்த இயற்கைய அவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? எங்களுக்கு தந்த கடமை என்னது? நாங்க அதை அழகா அன்பா பாதுகாத்து கொள்ளணும். சரியா, அதுக்கு ஒரு பிரச்சனையும் வர பாருங்க. நிறைய இடங்கள்ல வந்து காடுகளை அழிக்கிறாங்க தானே. காடு அழிச்சு என்ன நடக்கும்? மழை பெய்யுமா? இல்ல. அது போல எங்களுக்கு வந்து எங்களை சாப்பாடு கிடைக்குது. பழங்கள் மரக்கறிகள்லாம் நாங்க சாப்பிடுறோம் தானே, அதுல எங்க இருந்து கிடைக்குது? மரங்கள்ல இருந்து, தாவரங்கள்ல இருந்து எங்களுக்கு கிடைக்குது தானே. ஆமா, அது போல மரம் ஒண்ணு இருந்தா தான் எங்களுக்கு அதுல இருந்து நிழல் கிடைக்குது. வேற நாங்க தலப்பாடங்கள், அதாவது நாங்க மேசை கதிரைகளோ ஏதாவது செய்யறனாலும் நாங்க மரத்துல இருந்து தான் நாங்க எடுத்து செய்யறோம். அப்ப பாருங்க, தாவரங்களால எங்களுக்கு எவ்வளவு பயன்கள் இருக்கு தானே. ஆமா, எங்களுக்கு மருந்தாவும் அது இருக்குது. அப்ப பாருங்க, தாவரம் ஒண்ணு வளர்றதுக்கு ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய இதுன்னே இல்ல. என்ன, தண்ணி தேவை, அது போல மண் வளமா இருக்கணும், வேற சூரிய வெளிச்சம் தேவை தானே. அப்ப அது தானா இயற்கையோடய அது வளரும். ஆனா அதை நாங்க பாதுகாக்கிறதுல தான் முக்கியமா இருக்கு. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? அன்பாவும் பாசமாவும் அதை அழகா பாதுகாக்க வேண்டியது எங்கட கடமையா இருக்கு. நாங்க எப்பயுமே அப்ப இயற்கையோட நாங்க ஒருங்கிணைஞ்சு இருக்கோம். எங்கட மனசுக்கும் திருப்தியா இருக்கும். பாருங்க, மலை பிரதேசங்களுக்கு எல்லாம் சிலவங்க அடிக்கடி போயிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த இயற்கையோட இருக்க நேரம் ஒரு அமைதி ஒண்ணு எங்களுக்கு இருக்கும். அது பேர ஆக்சிஜன். பாருங்க, மரத்துல இருந்து தான் ஆக்சிஜன் வெளியேடுது. நாங்க வெளியேடுறது கார்பன் ஐட் வந்து மரம் எடுத்து எங்களுக்கு ஆக்சிஜனை தரும். அப்ப நாங்க உயிர் வாழ்றதுக்கும் அது முக்கியமா இருக்கு. சரியா, அப்ப நாங்க என்ன பண்ணும்? பாசமா அன்பா பாதுகாக்கணும். அப்ப இந்த ஜூன் மாதம் இண்டையில இருந்து நாங்க ஏதாவது இப்ப இலைகளை நாங்க ஆசைக்கு இலைகள் பூக்கள் பிக்கலாம். ஆனா மரங்களை வந்து அழிக்கவோ ஒண்ணுமே செய்யக்கூடாது, அதை நாங்க பாதுகாக்கணும். சரியா, இங்க பாருங்க, அக்கா ஒரு கைவேல் ஒண்ணு செஞ்சிருக்கேன். இங்க பாருங்க, இலை மாதிரி செஞ்சு உலகம் என்னன்னா இன்னைக்கு என்ன நாள்? உலக சுற்றுச்சூழல் தினம். அதை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த கைவேலை செஞ்சிருக்கேன். நாங்க ஒரு பாட்டுன்னு பாடுவோமா? சின்னஞ்சிட்டு குருவே
சின்ன சிட்டுக்குருவி உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமா பாடிறி உன்னை அழகாக படைச்சது யாரு? ஐயோ ஐயோ இது தெரியாதா? அந்த ஆண்டவர் தானே மேலே இருக்கிறார். ஐயோ ஐயோ இது தெரியாதா? அந்த ஆண்டவர் உனக்கு மேலே இருக்கிறார். உண்ட உணவு கொடுக்கிறார், உறங்க இடம் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சி இருக்கிறார். உண்ண உணவு கொடுக்கிறார், உறங்க இடம் கொடுக்கிறார், இந்த உலகத்தையே படைச்சும் இருக்கிறார். ஆமா, இந்த உலகத்தையும் எங்களே அவ்வளவு அழகா படைச்சிருக்காரு. அப்ப இந்த உலகத்தை கடவுள் அழகா படைச்சு எங்க கையில தந்தது போல நாங்க அத அழகா பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கோம். சரியா அக்கா? இன்னொரு கதையோட உங்களை சந்திக்க வரேன். பாய்.